அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10வது வகுப்புல 6வது இயல்ல அகப்பொருள் இலக்கணம் எதை பத்தி தான் இன்னைக்கு நாம கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாம். இது வந்து ஒரு உரையாடல் பகுதி, தமிழாசிரியர் மாணவிகள் வந்து சந்திக்கிற ஒரு கலந்துரையாடல் தான் இது. மாணவிகள் வந்து போறாங்க, வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க மாணவிகள். தமிழாசிரியர் வணக்கம் என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. மாணவிகள் சொல்றாங்க, முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டிக்கு அன்பில் ஐந்தனை அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்காங்க, அது குறித்த அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அது சார்ந்த நாங்கள் நூலகத்திற்கு போயிட்டு குறிப்புகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் சொல்றாங்க. அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாரு, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. பொருள் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்க முறை. நம்மளுடைய தமிழர் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்வியல அகம்புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதனை பொருள் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய தமிழர்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்வியல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அகம்புறம் அப்படின்னு ரெண்டு பகுதியை பிரிச்சிருக்காங்க. இதனைதான் பொருள் இலக்கணம் விளக்குது. மாணவிகள் சொல்றாங்க, மகிழ்ச்சி அம்மா அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாங்க, அன்புடைய தலைவன் தலைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற உறவுகளை பத்தி சொல்றதுதான் அகத்திணை. அகத்திணை அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல் நிகழ்ச்சி பத்தி சொல்றதுதான் அகத்திணை அப்படின்னு சொல்றது. மாணவிகள் கேக்குறாங்க, அம்மா அகத்திணையில் வகைகள் உள்ளனவா அப்படின்னு கேக்குறாங்க. அகத்திணை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, அதுல வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழாசிரியர் சொல்றாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தனை ஆகிய ஏழுமே அகத்திணைகள் தான். அப்போ அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும். அந்த ஏழு என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தனை இது எல்லாமே அகத்திணை வகையை சார்ந்தது. இதுல முதல் ஐந்தும் அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ கைக்கிளை பெருந்தனை தவிர முதல்ல வருது இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்துமே அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாணவிகள் கேக்குறாங்க, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாங்க, முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியன ஐந்தினைகளுக்குள்ள உரியனது. முதல் பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் இது மூணுமே ஐந்தினைகளுக்குள் வந்துரும். மாணவிகள் கேக்குறாங்க, அதுல முதல் ஒரு மாணவி கேக்குறா, முதல் பொருள் என்பது எதை குறிக்கிறது அம்மா அப்படின்னு கேக்குறா. தமிழாசிரியர் சொல்றாங்க, நிலமும் பொழுதும் முதல் பொருள். முதல் பொருள் அப்படிங்கறது என்னது, நிலமும் பொழுதும் சேர்ந்ததுதான் முதல் பொருள். மாணவி கேக்குறாங்க, நிலம் அப்படிங்கறது வயல் தானே அப்படின்னு கேக்குறாங்க மாணவி. தமிழாசிரியர் சொல்றாங்க, பொருள் நிலம் வந்து ஐந்து வகைப்படும். அந்த ஐந்து வகை நிலங்களை இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். எந்தெந்த நிலத்தை எந்தெந்த பகுதிக்கு வந்து உரியது அப்படின்றத பத்தி தான். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி பகுதி. குறிஞ்சி அப்படின்னா மலைதான், மலை மலை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே குறிஞ்சி நிலப்பகுதியில வந்துடும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலப்பகுதியில வரும். அடுத்து மருதம், மருதம் வயல் வயல் அதாவது நிலை உழவு தொழில் செய்யற இடம் எல்லாமே வந்து மருதத்துல வந்துடும். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதத்துல வரும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையில வந்துடும். பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை திணையில வரும். மயான பகுதி வெட்டவெளி அதாவது அங்க ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது, பாலைவன பகுதி தான். சுரமும் சுரம் சார்ந்த இடம். இதுல முதல் மாணவி கேக்குறா, சரி அம்மா பொழுது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாங்க, பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னா பொழுது ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது ரெண்டு வகையா பிரிக்கலாம். அடுத்து மாணவி இரண்டாவது மாணவி கேக்குறா, பெரும் பொழுது சிறும் பொழுது இதை பத்தி சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. தமிழாசிரியர் சொல்றாங்க, ஓராண்டின் ஆறு கூறுகளை பெரும் பொழுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்தை ஆறு பிரிவா பிரிச்சிருக்காங்க. இந்த ஆறு பிரிவு தான் நம்ம வந்து பெரும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரும் பொழுது ஓராண்டின் வந்து ஆறு கூறுகள் என்னென்ன கூறுகள் அப்படின்னா,
கார்காலம், கார்காலத்துல ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கார்காலத்துல வந்துடும். குளிர்காலத்துல எந்தெந்த மாசம் வருது அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை குளிர்காலத்துல வரும். முன் பனிக்காலம் மார்கழி தை முன் பனிக்காலத்துல வரும். பின்பனிக்காலம் மாசி பங்குனி பின்பனி காலத்துல வரும். இளவேனிற் காலம் சித்திரை வைகாசி. முதுவேனிற் காலம் ஆனி ஆடி. இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கார்காலத்தினுடைய மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆவணி புரட்டாசி இதெல்லாமே வந்து அந்தந்த பருவத்துக்குரிய மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மாணவி முதலாவது மாணவி கேட்கிறார், சிறு பொழுதுகள் பெரும் பொழுது நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு வருஷத்துல ஆறா பிரியுது அது என்னன்னு சொல்லிட்டீங்க, அப்ப சிறு பொழுதுகள் அப்படின்னா என்ன அம்மா அப்படின்னு கேக்குற தமிழாசிரியர் சொல்றாங்க, ஒரு நாளுடைய ஆறு கூறுகளை சிறு பொழுது அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஒரு நாளுடைய ஆறு கூறுகளை நம்ம சிறு பொழுது அப்படின்னு சொல்றோம். ஒரு மாதத்துடைய ஆறு கூறுகள் தான், ஒரு வருஷத்துடைய ஆறு கூறுகள் தான் பெரும் பொழுது. அப்ப சிறுபொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாளுடைய ஆறு கூறுகள் தான் சிறுபொழுது. அது என்னென்ன அப்படின்னா காலை, காலை வந்து ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் காலை பகுதி, அதுக்கு மேல வர்றது காலை பகுதி கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் வர்றது நண்பகல் எது வருது அப்படின்னா பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நண்பகல்ல வந்துடும். ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஏற்பாடு அப்படின்றது வரும். அதுக்கடுத்து மாலை பொழுது ஆறு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்குமே மாலை பொழுதுல வந்துடும். யாமம் அப்படிங்கறது இரவு பத்து மணில இருந்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் யாமம். வைகறை காலையில ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்குமே வைகறை பொழுது. இது வந்து ஒரு நாள ஆறு பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து சிறு பொழுது. மாணவி இரண்டாவது மாணவி கேக்குறா, ஏற்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறா. தமிழாசர் சொல்றாங்க, எல் அப்படின்னா ஞாயிறு அப்படின்னு அர்த்தம். எல் அப்படின்னா என்ன, ஞாயிறு அப்படின்னு அர்த்தம். பாடு அப்படின்னு சொன்னா மறையிற நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல் கூட்டல் பாடு ஈக்குவல் டு ஏற்பாடு அப்படிங்கறது பிரிச்சு நம்ம எழுதலாம். முதலாவது மாணவி கேக்குறா, ஐந்து நிலங்கள் இருக்கின்றன அனைத்துக்கும் பொழுது ஒன்று போல வருமா அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஐந்து நிலங்கள் இருக்காங்க இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இது எல்லாத்துக்குமே பொழுது ஒன்று போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாங்க, நல்ல வினா, ஒவ்வொரு நிலத்துக்கும் பெரும் பொழுது சிறு பொழுது ஒன்று போல வராது. ஒவ்வொரு நிலத்துக்கும் பெரும் பொழுது சிறு பொழுது ஒன்று மாதிரி வராது. ரெண்டாவது மாணவி கேக்குறா, கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்துரலாம், அதுக்கப்புறமா அதை பாக்கலாம். திணையும் பொழுதும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. திணை அப்படிங்கிறது ஐவக திணைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் பாதலை பார்த்தோம். பெரும் பொழுது அப்படின்னா அதை கூட பிரிச்சு நம்ம கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மாசத்துக்கும் என்னென்ன பொழுது வருது அப்படின்றத பார்த்தோம், சிறு பொழுது பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு திணைக்கும் என்ன பெரும் பொழுது என்ன சிறு பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறிஞ்சி திணைக்கு குளிர்காலம் முன்பனிக்காலம் ரெண்டுமே பொழுது, சிறு பொழுது அப்படின்னா யாமம். முல்லைக்கு கார்காலம் அப்படிங்கிறது பெரும் பொழுது, சிறு பொழுது அப்படிங்கிறது மாலை. மருதத்துக்கு ஆறு பெரும் பொழுதுகள், சிறு பொழுதுல வந்து வைகறை வந்துடும். நெய்தலுக்கு ஆறு பெரும் பொழுதுகள், சிறு பொழுதுல வேறுபாடு. பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி நண்பகல் வந்துடும். இப்போ தமிழாசிரியர் இங்க மாணவி கருப்பொருள் அப்படின்னா என்னன்னு கேட்டா இல்லையா, அதுக்கு தமிழாசிரியர் பதில் சொல்றாங்க, ஒரு நிலத்துடைய தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இது எல்லாமே கருப்பொருட்கள் தான் வரும். குறிஞ்சி நிலம் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாணவர்களுக்கு சொல்றாங்க, ஆமாமா அப்படின்றாங்க. தமிழாசிரியர் கேக்குறாங்க, குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் இருக்கும் மக்கள் இருப்பார் உணவு இருக்கும். இதே போல ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரையில தனித்தனியே இருக்கும். கவிதையில உரி பொருளை கருப்பொருள் பின்னணியில அமைத்து பாடுறது நம்மளுடைய மரபு. ஒரு அட்டவணை தர நீங்க அதை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழம்மா சொல்றாங்க. மாணவிகள் அகப்பொருள் பற்றிய அடிப்படைகளை தெரிந்து கொண்டோம், நன்றி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒவ்வொரு நிலத்தை சேர்ந்தவங்களும் அவங்க எந்த கடவுளை வணங்குறாங்க, எந்த நிலத்துக்கு எந்த கடவுள், அவங்க மக்கள் யாரு, அவங்களுடைய ஃபுட் ஐட்டம் என்ன,
அவங்களோட விலங்கு என்ன, அவங்களுடைய பூ என்ன, அவங்களுடைய மரம் என்ன, இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து பர்டிகுலராக அவங்களுடைய குறிஞ்சி நில மக்களுடைய உணவு என்ன, அதே மாதிரி முல்லை நில மக்களுடைய பூ என்ன, மருத நில மக்களுடைய மரம் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் எந்த மெத்தடா யூஸ் பண்ணி கேட்டாலும் நீங்க எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ கருப்பொருள், கருப்பொருள் அப்படிங்கிறது தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு இதெல்லாமே வந்துடும். குறிஞ்சியில முருகன், முல்லை, திரு இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இத வந்து பாத்துடலாம். கருப்பொருள்ல குறிஞ்சிக்கு தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிஞ்சி நில பகுதியோட தெய்வம் வந்து முருகன், அதே மாதிரி முல்லை நில பகுதிக்கு கடவுள் வந்து திருமால், மருதம் நில பகுதியுடைய கடவுள் வந்து இந்திரன், நெய்தல் நில பகுதியுடைய கடவுள் வருணன், பாலை நில கடவுள் கொற்றவை. மக்கள், குறிஞ்சி நில மக்கள் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, வெற்பன் இருக்காரு, குறவன், குரத்தியர், குறிசெல்றவங்க எல்லாமே வந்து குறிஞ்சி நில மக்கள்ல வருவாங்க. அடுத்து முல்லை நில மக்கள் யார் அப்படின்னா, தோஞ்சல், ஆயர், ஆய்ச்சர் இவங்க எல்லாமே வந்து முல்லை நில மக்கள். மருதம், மருதம் நில பகுதி வந்து வயல்வெளி இல்லையா, அதுல வந்து ஊரன், உழவர், உழத்தியர் இவங்க எல்லாமே வந்து விளைவிக்கிறவங்க மக்கள்ல வருவாங்க. நெய்தல் பகுதியில சேர்ப்பன், பரதன், பரதர் மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே அந்த நெய்தல் பகுதியில வருவாங்க. பாலை, எயினன், எயிச்சினர் இவங்க பாலை நில பகுதியில. இவங்க உணவு, இப்போ இந்த ஐவகை நிலப்பகுதி இருக்கு இல்லையா, ஐவகை நிலப்பகுதியோட மக்களுடைய உணவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிஞ்சி நில மக்களுக்கு பாலை நெல்லு, மலை நெல்லு தினை இதுதான் இவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முல்லை நில மக்களுக்கு வரகு, சாமை இது வந்து அவங்களுடைய ஃபுட்டு. மருத நில மக்களுக்கு செந்நெல், வெண்ணெல் இது வந்து மருத நில மக்களுக்கு. நெய்தல் நில மக்களுக்கு வந்து மீன், உப்புக்கு பெற்ற பொருள், ஏன்னா அந்த பகுதியில அதுதான் வந்து அதிகமா கிடைக்கும் இல்லையா, அதனால அவங்களுடைய பகுதியில என்ன அதிகமா கிடைக்குதோ அதுதான் அவங்களுடைய பொருளை, பிசினஸ்க்கான பொருளை அவங்க வச்சுப்பாங்க. அடுத்து பாலை நில பகுதியில கொள்ளையடிக்கிறது, ஏன்னா பாலை நில பகுதியில எதுவுமே வந்து விளைவிக்க முடியாது, அங்கிருந்து வெளியில வந்து அவங்க வியாபாரம் செய்யவோ எதுவும் செய்யவோ முடியாது. அதனால வழி போக்கர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை கொள்ளையடிச்சு அதுதான் வந்து தன்னுடைய ஃபுட்டா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து பாலை நில பகுதியுடைய மக்கள் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி. அடுத்து முல்லை நில பகுதியுடைய விலங்கு பார்க்கலாம். விலங்கு வந்து முல்லை நில பகுதிகள் மக்களுடைய விலங்கு வந்து புலி, கரடு, சிங்கம். ஏன்னா இவன் வந்து மலை பகுதியில இருக்கிறதுனால புலி, கரடி, சிங்கம் எல்லாம் அந்த இடத்துல குறிஞ்சி நில பகுதியில இருக்கும். அடுத்து முல்லை நில மக்களுடைய விலங்கு என்ன பார்க்கும் பொழுது, காடு இல்லையா, முயல், மான், புலி இதெல்லாமே வந்து காட்டு பகுதியில இருக்கும். அடுத்து மருத நில மக்களுடைய விலங்கு, எரும, நீர், நீர்நாய் இதெல்லாமே வந்து வயல்வெளிகள்ல இருக்கும். அடுத்து நெய்தல் நில மக்களுடைய விலங்குன்னு பார்க்கும் பொழுது முதலை, சுறா. நெய்தல் வந்து அது பழைய இது கடல் பகுதி இல்லையா, அதனால முதலைகள் வந்து கடல் பகுதியில் இருக்கும், சுறா மீனும் இருக்கும். அடுத்து பாலை, வலியிழந்த யானை. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த விதமான ஃபுட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஆரோக்கியமா அந்த யானைகள் இல்லை அந்த அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பூ, குறிஞ்சி நில மக்கள் என்ன மாதிரியான பூ வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா, குறிஞ்சி, காந்தல் மலர் இது வந்து குறிஞ்சி நில மக்கள் அணிஞ்சிருது. அடுத்து முல்லை நில மக்கள் வந்து எந்த மாதிரியான பூன்னா, முல்லை தோஞ்சி பூ முல்லை நில மக்கள். அடுத்து மருத நில மக்கள் செங்கழுநீர், தாமரை, மருதம் வயல்வெளி இல்லையா, தாமரை பூக்கள் வந்து அந்த இடத்துல பூக்கும், அதனால செங்கழுநீர், தாமரை. நெய்தல் நில மக்களுடைய பூ என்னன்னா, தாழம்பூ, நெய்தல் மலர் இது வந்து நெய்தல் நில மக்களுடைய பூ. அடுத்து பாலை நில மக்கள் குறவம், பாதிரி இவங்களுடைய மலர் இது. அடுத்து பறவையில குறிஞ்சி நில மக்களுடைய மரம், மரத்துல குறிஞ்சி நில மக்களுடைய மரம் என்ன அப்படின்னா, அகில, வேங்கை மரம் இது வந்து மலைப்பகுதிகளில் இருக்கும். அடுத்து கொன்றை காயா, முல்லை காடுகளை கொன்றை மலர்கள் வந்து காட்டு பகுதிகளில் அதிகமா இருக்கும். அடுத்து மருத நிலம், காஞ்சி மருதம் மரம் வந்து. அடுத்து நெய்தல் நில மரம் வந்து புன்னை, ஞாழல் நெய்தல் நிலத்துக்கான மரம். அடுத்து பாலை நிலத்தில் இருக்கிற மரம் வந்து இலுப்பை, பாலை.
பறவைகள் குறிஞ்சி நில பகுதியில என்ன மாதிரியான பறவைகள் இருக்கும் அப்படின்னா கிளி மயில், ஏன்னா மலை பகுதிகள் இல்லையா, அதனால அது வந்து அதிகமான இருக்கும். முல்லை நில பகுதியில காட்டுக்கோழி மயில், முல்லை நில பகுதிகளும் மயில் ரெண்டு இடத்துலயுமே வருது மயில். அடுத்து மருத நில பகுதியில என்ன மாதிரியான பறவைகள் இருக்கு அப்படின்னா நாரை, நீர்கோழி, அன்னம், இது எல்லாமே வந்து மருத நில பகுதிகளில் இருக்கும். அடுத்து கடல் காகம், நெய்தல் நில பகுதியில இந்த கடல் காகம் இருக்கும். அடுத்து பாலை நில பகுதிகளில் புறா, பருந்து, இது ரெண்டுமே பாலை நில பகுதிகளில் இருக்கும். அடுத்து ஊர், ஊர் வந்து ஐவகை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரும் மாறுது. குறிஞ்சி நில பகுதிகளுக்கு சிறு குடி, முல்லை நில பகுதிகளுக்கு பாடி, சேரி, இது எல்லாமே வந்து ஊர் பகுதிகள். அடுத்து மருத நில பகுதிகளுக்கு பேரூர், மூதூர், பட்டினம், பாக்கம், நெய்தல் நில பகுதிகளுக்கு ஏன்னா கடற்கரை பகுதியை ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனால. பாலை நில பகுதிகளுக்கு குறும்பு. அடுத்து நீர் நில பகுதிகள், முல்லையில வந்து அருவி நீர், சுனை நீர், ஏன்னா மலைப்பகுதிகளில் நீர் வந்து மலையிலிருந்து கசிஞ்சு வரும் பொழுது சுனை நீர் தான் வரும். அதே மாதிரி நிறைய நீர் இருக்கும் பொழுது அருவி நீர் அது வந்து வெளியே வரும். முல்லை நில பகுதி காடு இல்லையா, காட்டாறு மாதிரி அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வரும். மருத நில பகுதியில் மணக்கிணறு, பொய்கை, நெய்தல் நில பகுதிகளுக்கு மணக்கிணறு, ஓர்கழி, இது வரும். பாலை நில பகுதிகளுக்கு வற்றிய சுனை கிணறு வரும். அடுத்து பாறை, என்னென்ன பாறைகள் இருக்கு ஐவகை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிஞ்சில வந்து தொண்டகம் இருக்கு, முல்லையில ஏறு கோட்பாறை இருக்கு, மருதத்துக்கு மணமுழா, நெல்வரி, கிணை இருக்கு. அடுத்து நெய்தலுக்கு மீன் கோட்பாறை இருக்கு, பாறைக்கு துடி. அடுத்து யாழ், குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி யாழ், அதே மாதிரி அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி வரும். யாழ்ல குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ், முல்லைக்கு முல்லை யாழ், மருதத்துக்கு மருத யாழ், நெய்தலுக்கு விளரியாள், பாலைக்கு காளையாள். அடுத்து பண்ணு, என்னென்ன பண் இசைக்கிறாங்கள மியூசிக், அது குறிஞ்சி பண், குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண், முல்லைக்கு முல்லை பண், மருதத்துக்கு மருதப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், அடுத்து பாலைக்கு பஞ்சிருப்பண். தொழிலுக்கு என்னென்ன தொழில் செய்யறாங்க, அந்தந்த பகுதிகளில் என்ன பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதை வச்சுதான் அவங்க வந்து தொழில் செய்வாங்க. அப்போ குறிஞ்சி நில மக்களுடைய தொழில் எப்படின்னா மலைப்பகுதி இருக்கிறதுனால மலையில் இருக்கிற தேன் எடுக்கிறது, கிழங்குகள் வந்து அதை தோண்டி விற்கிறது, இதெல்லாமே வந்து அவங்களுடைய தொழில். முல்லை பகுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அதுக்கப்புறம் ஏறு தழுவுதல், அவங்களுடைய வீர விளையாட்டை முல்லை நில மக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து மருத பகுதியில் என்ன மாதிரியான தொழில் அப்படின்னா நெல், வயல் வழிகள் இருக்கிறதுனால நெல், இதுக்கப்புறம் களை பறிக்கிறது. அடுத்து நெய்தல் நில பகுதியில் கடல் சார்ந்த பகுதி இல்லையா, அதனால அந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு விளைக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய தொழில். பாலை நிலத்தில் வழிப்பறி, நிறை கவர்தல், அங்கே வந்து கொள்ளடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க ஆடு மாடு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து அடிச்சு எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறது, இந்த மாதிரியான வேலை. இப்போ ஐவகை நிலங்கள்ல பத்தி பார்த்தோம். இதுல வந்து என்னென்ன நிலத்துக்கு என்னெல்லாம் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு கிளாஸ்ல வேற ஒரு புது பாடத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.